ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் தன்னுடைய ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு பையன் இன்னைக்கு மலேசியாவிலே 11வது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். ஆல்சோ 2500 கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸையும் நடத்திட்டு வராரு. ஸோ யார் அவர், அவருடைய பெயர் என்ன, அது எப்படி அவரால் ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸுக்கும் கட்ட முடியல, அண்ட் எப்படி இந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராக ஆனார் அப்படின்றப்ப தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ், ஐ எம் விமல்ராஜ். ஸோ December 12, 1951 மலேசியால ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறது தான் சையத் முக்தார் அல் புக்காரி அப்படின்றவர். இவர் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ 1961 இவங்க குடும்பமாக ஜோகர் பகுரு அப்படின்ற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கேயே ஒரு 6 வருஷம் தன்னோட ஸ்கூல் படிப்பு அங்கேயே படிச்சுட்டு வராரு. ஆல்சோ இவருடைய அப்பா வந்து ஒரு மாட்டு பண்ணை நடத்திட்டு வராரு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் எதிர்பாராத விதமாக இந்த மாடுகளுக்கெல்லாம் வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், அதாவது தமிழில் வந்து கோமாரி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடு வாயில வந்து பார்த்தீங்கன்னா எச்சி மாதிரி அப்படியே ஒழுவோம். ஸோ இந்த நோயில் நிறைய மாடுக்கு வந்து பார்த்தோன்னா அஃபர்ட் ஆயிருக்கு அந்த மாட்டு பண்ணையில். அண்ட் ஆல்சோ அதே காலகட்டத்தில் இவங்க குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது. இதனால அல் புக்காரியுடைய ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலைமை ஏற்படுது. இதனால அவர் தன்னோட ஸ்கூல் படிப்பை பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறமா தன்னுடைய கரியரை ஒரு ரைஸ் ட்ரேடர், அதாவது ஒரு அரிசி வியாபாரியை தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செக்டர்ஸில் தன்னுடைய காலடியை பதிக்கிறாரு. இன்னைக்கு அல் புக்காரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு பேரில் 2500 கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வர்றாரு. இவர் எந்தெந்த செக்டரில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் போன்ற நிறைய செக்டாரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஆல்சோ 1995 காலகட்டத்தில் அல் புக்காரி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி இதன் மூலமாக நிறைய பணத்தை டொனேட் பண்ணி அகதிகளுக்கும் அனாத குழந்தைகளுக்கும் போர்னால் பாதிக்கப்படும் மக்களுக்கும் பேரிடரால் பாதிக்கப்படும் மக்களுக்கும் சரி நிறைய உதவி செஞ்சுட்டு வர்றாரு. அண்ட் 2005 ஏழை எளிய மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இவருடைய பேரில் நிறைய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ மலேசியாவில் இன்னைக்கு 11வது மிகப்பெரிய பணக்காரரும் இருக்காரு சையத் முக்தார் அல் புக்காரி. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன தான் தன்னோட ஸ்கூல் பதிவு பாதியிலே நின்னாலுமே தன்னோட விடாமுயற்சினாலையும் தன்னோட மன உறுதினாலுமே தான் இன்னைக்கு மலேசியாவில் மிகப்பெரிய பணக்காரரும் இருக்காரு. ஆல்சோ பணக்காரர் மட்டும் இல்லாமல் நிறைய ஏழை எளிய மாணவர்களும் பார்த்தோன்னா உதவி செஞ்சுட்டு வராரு. ஸோ இதுலேருந்து நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னதான் ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் சரி நம்ம கண்டிப்பாக கடுமையாக உழைச்சினா நம்மளும் இவரை மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் ஒரு டேக்கே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ. ஸோ பாய்.